வெயில் காலம்ன்றதுனால சந்திரிகா கடையில் இருந்த ஐஸ்கோலா எல்லாம் சீக்கிரமாக வித்துட்டு இருந்துச்சு. அவள் ஐஸ்கோலா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, நல்ல லாபத்தை பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேனு வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தா. அன்னைக்கு அவள் வழக்கம் போல சாயந்தரம் ஐஸ்கோலா சாப்பிட்ற மாதிரி அவங்க வீட்டில் திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு சுஜாதா ஆன்டி ஒரு பையனை கூட்டிகிட்டு அங்கே வந்தாங்க. வாங்க சுஜாதா சித்தி, வாங்க அங்கே உட்காருங்க, ஐஸ்கோலா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா, சுஜாதாவும் அவங்க கூட வந்த மோகனும் திண்ணையில் உட்காந்தாங்க. எனக்கு வேண்டாம் சந்திரிகா, நீயே சாப்பிடு. சுஜாதா சித்தி, இந்த பையனை நான் தினமும் பார்ப்பேன், தினமும் ஏன் கடையில் வந்து தான் ஐஸ்கோலா சாப்பிடுவான், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான் சித்தி இவன்? சந்திரிகா, நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன், முதல்ல நீ அந்த கலர்ஃபுல் கோலாவை சாப்பிடு அப்படின்னு சுஜாதா சொன்ன உடனே சந்திரிகா பாட்டுக்கு கலர்ஃபுல் கோலாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்க்கும் போது மோகன் வாயிலிருந்து எச்சி ஊறிச்சு, அவனுக்கும் சாப்பிடணும் போல இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கோலாவை சாப்பிட்டு முடிச்சா சந்திரிகா. சித்தி, காலையிலேருந்து உங்களை காணுமே, எங்கே போனீங்க சித்தி நீங்கள்? பக்கத்து ஊரில் என் தங்கச்சி இருக்கான்னு உனக்கு தெரியும்ல சந்திரிகா. ஓ, சுவாதி சித்தி வீட்டுக்கு போனீங்களா? சுவாதி சித்தி எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காங்கம்மா. ஏன் சித்தி, என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? ஆ, அவங்க உன்னை மறந்ததே கிடையாது சந்திரிகா. அவங்க முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது நீ அவங்க மேலே ரொம்ப அன்பாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டியான். அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, சந்திரிகா மாதிரி பொண்ணெல்லாம் இந்த காலத்தில் வரவே வராது, அவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு உன்னை புகழ்வாங்க. சித்தி, நான் அவங்களுக்கு நீ எதுவும் ஸ்பெஷலாகவே பண்ணல, எனக்கு தெரிஞ்ச சமையலை பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்தேன், இதுக்காக பாராட்டினாங்க? உன் சமையல் அவங்க அவ்வளோ பாராட்டி பேசினாங்க, அதை உரிமை கொண்டாட தான் இந்த மோகனிங்க வந்திருக்கானே அப்படின்னு சுஜாதா சித்தி சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ஒன்றும் புரியல. அவள் மோகனை பார்த்தா. அப்போ மோகன் சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னார். ஹலோ சந்திரிகா, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, இவங்க சொன்னதை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க சந்திரிகா அப்படின்னு மோகன் சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. ஒரு பையன் நம்ம கிட்ட வந்து இப்படி சொல்றான்றத சந்திரிகாக்கு பிடிக்கல. அப்பாவ, சித்தி என்ன சித்தி இதெல்லாம்? சந்திரிகா, கோவப்படாம பொறுமையா கேளு, மோகன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, நல்ல விஷயம் தானம்மா இது? ஆமாங்க, உங்க சித்தி சொல்றது எல்லாம் உண்மைதான், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், உங்க சமையலும் எனக்கு பிடிச்சிருக்கு, டவுரி எதுவும் தேவையில்ல, கல்யாண செலவை நானே மொத்தமா எடுத்துக்கிறேன், நகை நட்டு கூட வேண்டாம், நீங்க வந்து உட்காந்தா போதும், நான் தாலி கட்டிடுறேன், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. மோகன் அப்படி சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுன்னே தெரியாம அமைதியா இருந்தா. அப்ப சுஜாதா இப்படி சொன்னாங்க. அம்மாடி சந்திரிகா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா? உனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி ஹரிதாதான், அவளையும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து சிட்டியில செட்டில் ஆக வச்சுட்ட, இங்க என்னடான ஐஸ்கோலா வித்துக்கிட்டு தனியா நீ இருக்கமா? உனக்குன்னு ஒரு துணை தேவையில்ல, கல்யாணம் பண்ணிக்கோமா? சித்தி, அதுக்கு இல்ல சித்தி, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னே தோணல, ஏன்னா ஹரிதாவோட கல்யாணத்துக்கு நான் நிறைய கடன் வாங்கியிருந்தேன், அதையே நான் இன்னும் அடைக்கலையே சித்தி. சந்திரிகா, எதுக்கு இத பத்திலாம் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? கடன் அடைக்கணும் இந்த கவலையெல்லாம் நீங்க விடுங்க, என்னோட மனைவி ஆக போறீங்க, உங்க கடன் என்னோட கடன் தான், நான் அதை செட்டில் பண்ணிடுறேன், எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அம்மாடி சந்திரிகா, இப்பயாவது புரிஞ்சுக்கோ மோகன் குண்ண எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. இல்ல சித்தி, இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இப்படி எவ்வளோ நாளைக்கு சந்திரிகா தனியாகவே இருப்ப? உனக்குன்னு ஒரு துணை தேவையில்ல, இவ்வளோ நாள் ஹரிதாக்காக ஓடுறேன்னு கஷ்டப்பட்டு உழைச்ச, இப்போ அவள் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, உனக்குன்னு கண்டிப்பாக ஒரு துணை தேவை, எவ்வளோ நாளைக்கு இப்படி இருப்ப சொல்லு அப்படின்னு சுஜாதா அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது நடுவில் மோகன் இப்படி சொன்னாரு. ஆண்டி, அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவளுக்கா எப்போ தோணுதோ அப்போ ஓகே சொல்லட்டும், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம், தனியாக விடுங்க. மோகன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா சுஜாதா அம்மாவும் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் எந்திரிச்சாங்க. அப்போ மோகன் எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு. சந்திரிகா, உன்னோட குணத்துக்காகவும் நீ செய்யற சமையலுக்காகவும் உன்னோட ஹைஸ்கூலுக்காகவும் என்னைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன், அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து போயிட்டாரு. என்ன சித்தி, இந்த பையன் இப்படி இருக்கா? நான் சொல்றத கேளுமா, கல்யாணம் பண்ணிக்கோ, மோகன் ரொம்ப நல்ல பையன். சித்தி, எனக்கு புரியுது,
ஒரு அம்மா எனக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்கு சித்தி. எதுக்கும் ஒரு தடவை பட்டணத்தில் இருக்க ஹரிதா வீட்டுக்கு போய் மோகன் பற்றி அவளோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இந்த விஷயத்த கேட்டோன்னு உன் தங்கச்சி ஹரிதா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? அவள் எப்பயும் என்கிட்ட பேசும் போதெல்லாம், சித்தி அக்காக்காக ஒரு நல்ல சம்பந்தத்தை பாருங்க, நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ சொல்லுவா. சுஜாதா சொன்னதை கேட்ட சந்திரிகா கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அவள் எனக்கு தங்கச்சி இல்லை சித்தி, என்னோட அம்மா. அம்மா இருந்தா என்ன யோசிப்பாங்களோ அதுதான் அவள் யோசிச்சிருக்கா. மோகன் பத்தி அவகிட்டயும் அபிப்பிராயத்தை கேட்டுட்டு வரேன். சரிம்மா சந்திரிகா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அப்படி சொல்லிட்டு சுஜாதா சித்தி அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சந்திரிகா ஹரிதா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கினா. அடுத்த நாள் காலையில அவ ஊர்ல இருந்து கிளம்பி ஹரிதா வீட்டுக்கு போனா சந்திரிகா. வீட்டோட காலிங் பெல்ல அமுக்குனா. ஹரிதாவோட கணவர் பாலு வெளியே வந்தாரு. பாலு ரொம்ப ஆச்சரியமா சந்திரிகா கிட்ட, ஹரிதா வரலையாங்க, அவ எங்க? அவர் அப்படி கேட்டோன்ன சந்திரிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. சந்திரிகா உன்னதான் கேக்குறேன், ஹரிதா எங்க? நீ ஒருத்தி மட்டும் வந்திருக்க அப்படின்னு பாலு சொன்னோன்ன சந்திரிகா ரொம்ப அதிர்ச்சியானா. உள்ளுக்குள்ளே எட்டி எட்டி பார்த்தா அங்க ஹரிதா எங்கேயும் இருக்கா மாதிரி தெரியல. பாலு, ஹரிதா எப்படி என் கூட இருப்பா? அவ உன் கூட தானே வீட்டுல தங்கிட்டு இருந்தா? அப்பனா நீ சொல்றத வச்சு பார்க்கும் போது ஹரிதா உன் வீட்டுக்கு வரல, காலும் பண்ணன்னு தெரியுதே, அப்ப அவ எங்க போயிருப்பா அப்படின்னு பாலு சொன்ன உடனே சந்திரிகாக்கு பயம் வர ஆரம்பிச்சது. ஐயோ பாலு, அப்பனா உனக்கும் என் தங்கச்சி சந்திரிகாக்கும் என்ன ஆச்சு, என்ன சண்டை, அத முதல்ல விளக்கமா சொல்லுங்க. ஐயோ, அதை என்னாலலாம் சொல்ல முடியாதுங்க, என்ன விஷயம்ன்றத ஹரிதாவே சொல்லட்டும். பாலு அப்படி சொல்லிட்டு ஹரிதாக்கு கால் பண்ணாரு. ஹாஸ்டல்ல இருந்தா ஹரிதா போனை எடுத்து, ஹா என்ன, நீ கேட்ட பணத்தை நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணல, மனம் வந்ததும் நானே போன் பண்றேன். உன்னோட அக்கா சந்திரிகா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசு அப்படின்னு பாலு போனை சந்திரிகா கிட்ட கொடுத்தாரு. சந்திரிகா பேசினா, ஹரிதா என்ன ஹரிதா இதெல்லாம்? அக்கா முதல்ல அங்கிருந்து ஹோட்டல் ஸ்டாண்டுக்கு வா, எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். முதல்ல கிளம்பி ஹாஸ்டலுக்கு வாக்கா. ஹாஸ்டலும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஹரிதா, முதல்ல நீ இங்க வா, மூணு பேரும் பேசலாம், வா இங்க அப்படி சொல்லி போனை வச்சா சந்திரிகா. கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திரிகாவும் வீட்டுக்கு வந்தா. மூணு பேரும் சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட, என்ன ஹரிதா நீனு, உனக்கும் பாலுக்கும் அப்படி என்ன சண்டை? ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க? அதுவும் நீ யாருக்கூடயும் பேசாம ஹாஸ்டல்ல இருக்க? ஐயோ சந்திரிகா, எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த சண்டையும் இல்ல. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்க சொல்லி ஹரிதா கிட்ட சொன்னேன், அவ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் அப்படி பாலு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா அழுதுகிட்டே, என் அக்கா கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது, கேட்க வேண்டாம்னு சொன்னதுக்கு சாப்பாடு கூட போடாம என்னை டார்ச்சர் பண்ணி அடிச்சா இருக்கா, வலிக்குது தெரியுமா அப்படி ஹரிதா அழுதுகிட்டே சொல்லவோ சந்திரிகாக்கு கோவம் வந்தது. ரொம்ப கோவம் வந்து சந்திரிகா அப்பாலாருன்னு பாலு கணத்திலே அரைஞ்சிட்டா. அப்ப பாலு ரொம்ப கோவமா, எவ்வளோ தைரியம் உனக்கு, என்னையே அறையறியா நீ? உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது, இப்பவே போய் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். சந்திரிகா அப்படி சொன்னோன்ன பாலு அமைதி ஆயிட்டாரு. இங்க பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உன் லைஃபே காலி ஆயிடும். ஒழுங்கா என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ, நான் போய் நீ கேட்ட காசை எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் மகாராணி மாதிரி என் தங்கச்சி இங்கதான் இருப்பா அப்படி சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா சந்திரிகா. ஆசை ஆசையா தன்னோட கல்யாண விஷயத்த சொல்லலான்னு போன சந்திரிகாக்கு அவ தங்கச்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப சோகமா அவளோட ஐஸ்கோலா கடையில இருந்தா சந்திரிகா. அப்ப மோகன் அங்க வந்தாரு. வாங்க மோகன், நானே சுஜாதா சித்திக்கு மூலமா உங்ககிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சொல்லு சந்திரிகா, என்ன விஷயம்? நம்மளோட கல்யாணம் நடக்காது மோகன், என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லு சந்திரிகா, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். இல்லங்க, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், நீங்க கேட்டீங்கள அக்கறையா, அதுவே போதுங்க. நம்ம கல்யாணம் நடக்காது, நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சி பெரிய பிரச்சனையில இருக்காங்க, அவளுக்கு நான் தான் உதவி செய்யணும். வாழ்நாள் முழுக்க தனியா இருக்கணும்ன்றது கடவுள் எனக்கு எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு, பரவாயில்லங்க அப்படி சொல்லிட்டு அன்னில இருந்து டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணா சந்திரிகா.
ஐஸ்கோலா பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு பாலு கிட்ட அந்த காசை கொடுத்து தங்கச்சி பிரச்சனையை தீர்த்து வச்சா. கொஞ்ச நாட்கள் கழிச்சு மோகன் சந்திரிகாவை பார்க்க வந்தாரு. இன்னும் மோகன் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திரிகா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா. அது ஒரு கிராமம். அங்க சின்ன சின்னதா திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சி சந்திரிகாவும் ஹரிதாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லா தக்காளியும் கூடையில வச்சுக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு டவுனுக்கு போயிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல இருந்த ராஜேஸ்வரி அவங்கள பார்த்த உடனே, வந்துட்டீங்களா? நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அக்கா தங்கச்சிங்க ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. அக்கா அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல கொண்டு வந்ததுக்கு காசு கொடுங்க. நீங்க கொடுக்கற காசுல தான் ஏதாவது வாங்கி சாப்பிடணும். ஐயோ எதுக்குமா தங்கச்சி, அக்கா நான் தான் இருக்கேல. இருங்க அங்க போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு சுட சுடன்னு நூடுல்ஸ் பண்ணி தரேன். அங்க போய் ஹாயா ரெஸ்ட் எடுங்க. அக்கா அந்த நூடுல்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுக்குக்கா? அதை சாப்பிட்டா வயிறே நிறையாது. எங்களுக்கு வேண்டாம். நீ இதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். என் பேச்ச கேளு, நான் சூப்பரா நூடுல்ஸ் பண்ணுவேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசு. நீ கண்டிப்பா நிறைய சாப்பிடுவ பாரு. அவ்வளோ ருசியா இருக்குமா என்ன? வேண்டாமா தங்கச்சி, நம்ம தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோமே. நல்லா சூடா சாதம் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். அக்கா என்னால அவ்வளோ நேரம்லாம் பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்கா. இங்கே நம்ம சாப்பிடலாம். அப்படின்னா அங்க போய் உட்காரு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ரெண்டு பேரும் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு தோட்டம் ஒண்ணு இருந்தது. தோட்டத்தோட எஜமா சுப்பையா அவரோட ஃப்ரெண்ட் ராஜையா இருந்தாரு. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் ராஜையா, தோட்டத்தை நல்லா பாத்துக்கடா. இங்க திருட வரானான்னு பாரு. அவன் வந்தா நான் புடிச்சு கொடு, உனக்கு காசு குடுக்கறேன். ரெண்டு மடங்கு காசு குடுக்கறேன்டா அப்படின்னு சுப்பையா சொன்னோன்ன ராஜையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன நம்புங்க சுப்பையா, நான் கண்டிப்பா முழிச்சிருந்து எந்த திருடனும் வராம பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க. இந்த வாட்டி நல்லா பாத்துக்கணும். அப்ப திருட இல்லாம இருந்தாதான் நமக்கு பயிர்கள் எல்லாம் நல்லா வளையும். நல்லா நம்ம அறுவடை பண்ணி காசு நல்லா பார்க்க முடியும். நீ என்ன சொல்ற? நான் சொன்ன மாதிரி உனக்கு ரெண்டு மடங்கு சம்பளம் கண்டிப்பா நான் தருவேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க சுப்பையா. உங்களுக்கு நான் எல்லா திருடனங்களையும் புடிச்சிட்டு தரேன். பயிர்களை காப்பாத்துவேன். நல்ல லாபம் பாப்பீங்க பாருங்க. நீ சொன்னது நடந்தா சரிதான். கண்டிப்பா உனக்கு சம்பளம் அதிகம். அப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல இருந்த ராஜேஸ்வரி கடையில உட்காந்து அக்காவும் தங்கச்சியும் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நூடுல்ஸோட டேஸ்ட்ல மயங்கி போனா ஹரிதா. அடடடா ராஜேஸ்வரி அக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த நூடுல்ஸ் உண்மையிலே ரொம்ப ருசியா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலே மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. நல்லா சாப்பிடு ஹரிதா. நான் தான் சொன்னேனே நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு. ஆமா சந்திரிகா, நீ எதுவும் சாப்பிடலையா? உனக்கு பிடிக்கலையா என்ன? ராஜேஸ்வரி அக்கா உங்களுக்கு தான் தெரியுமே, நான் வெளியே அவ்வளவா சாப்பிட மாட்டேன்னுட்டு. இங்க பாரு சந்திரிகா, தினமும் சாப்பிட்டாதா தப்பு. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு கிடையாது. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட இப்படி சொன்னா, ஹரிதா அக்கா கிட்ட நம்ம கொடுத்ததுக்கு காசு வாங்கு. நீயும் அக்கா காசு வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். சரி ஹரிதா. அப்ப ராஜேஸ்வரி வந்து அவங்க கிட்ட காசு கொடுத்தாங்க. சந்திரிகா ஹரிதா, மாம்பழப்பழ சீசன் நல்லா வந்துட்டு இருக்கு. மாங்காய் மாம்பழம் எது வந்தாலும் நிறைய எடுத்துட்டு வாங்க. இப்ப சீசனுக்கு அதெல்லாம் நான் சேல் பண்ணும். நல்ல காசும் நான் தரேன். சரிங்கக்கா கொண்டு வரோம் அப்படி சொல்லிட்டு சந்திரிகாவும் ஹரிதாவும் அங்கிருந்து கிளம்பி நடந்து போனாங்க. நூடுல்ஸ் விக்கிறவர்கிட்ட வந்தாங்க. அங்க சுப்பையா அவரை திட்டிக்கிட்டு இருந்தாரு. கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப கொடுங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்க பாட்டுக்கு கடன் வாங்கி காசையே கட்டாம இருக்கீங்க. காசு கட்ட முடியலன்னா வேற யாருக்கிட்டயாவது கடன் வாங்கி கட்டுங்கன்னு சொன்னேனே. ஆனா நீங்க எதையுமே பண்றது இல்ல. எனக்கு என் காசு டைமுக்கு வந்துடணும். 5 நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு காசு வரல அப்படின்னு சுப்பையா கத்திக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட ராமையா, ஐயோ சுப்பையா நான் சொல்றது கேளுங்க. உங்க பணம் எங்கேயும் போக போறது இல்ல. இந்த நூடுல்ஸ் பிசினஸ்ல வர எல்லா காசையும் உங்களுக்கு தான் தரப்போறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாரு ராமையா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் காசுதான் முக்கியம். ஒழுங்கா சாயங்காலத்துக்குள்ள காசை கொடுத்துரு, இல்லனா உன் கடைசி காலம் வரைக்கும் என் வீட்டுல நீ வேலைக்காரனா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கோமா அங்கிருந்து போயிட்டாரு. அத பார்த்த ஹரிதா,
என்ன ராமையா அங்கிள், இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு பையன் இருந்தா எல்லாம் சரி பண்ணிருப்பாரே. நான் என்ன என்னமா சொல்றது எங்க கதையை? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. எங்களுக்கு 2 பையனுங்க. பையனுங்க யாரோ எங்களை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம். பெரிய பையனும் வரதில்லை, சின்ன பையனும் வரதில்லை. என்னன்னு சொல்றது எங்க வாழ்க்கைய அப்படின்னு சரோஜா அம்மா சொன்னதும் அக்கா தங்கச்சிகளுக்கு பாவமாக இருந்தது. ராமையா அங்கிள், நீங்கள் தான் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஏன் பிஸ்னஸ் சரியா இல்லை? என்னம்மா பண்ணுறது, எல்லாரும் வெஜ் நூடுல்ஸை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் சிக்கன் நூடுல்ஸ் மட்டன் நூடுல்ஸ்னு கேட்குறாங்க. எனக்கு வெஜ் நூடுல்ஸ் தான் செய்ய தெரியும், கற்றுக்கலாமாது பார்த்தா அதுக்கு உடம்புல தெம்பு இல்லைம்மா, தெரிஞ்சதை பண்ணி பொழைச்சிக்கிறேன். அவங்க அப்படி பேசுறத பார்த்தோன்ன ஹரிதாக்கும் சந்திரிகாக்கும் பாவமா இருந்தது. அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க 2 பேரும். அப்ப சரோஜாமா, என்னங்க பேசாம இந்த நூடுல்ஸ் கடையை வித்துட்டு அதில் வர வருமானத்தில் எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்ந்துக்கலாங்க, நம்மளால இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சரோஜா அம்மா சொன்னதும் ராமையாக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அந்த சமயம் தங்கச்சி கையில இருந்த காசை பார்த்து சந்திரிகா, ஹரிதா இந்த காசை நீ எங்க எடுத்துட்டு போற? அக்கா அந்த தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாங்க்கா. ஆமா ஹரிதா, நான் கூட அதே தான் நினைச்சேன். இந்த காசை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு நம்ம வேற இடத்துல வச்சு பொழைக்க கத்துக்கலாம். நம்ம திருடுற வேலையெல்லாம் விட்டுடலாமே. அக்கா உன் யோசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் அக்கா இருக்கு. ஆனா நம்ம வெஜ் நூடுல்ஸ் பண்ணி விற்க வேண்டாம், மட்டன் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி விற்கலாம். ஹா சரி, நீ சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணிடலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் நினச்ச மாதிரியே அவங்க கையில் இருந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த தாத்தா பாட்டி கடைக்கு போனாங்க. அந்த காசை பார்த்ததும் ராமையா அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு, இந்த காசு எல்லாம் சரி போகாதுமா, இன்னும் கொஞ்சம் காசு இருந்தாதான் சுப்பையாவோட கடனை அடைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டியை வச்சு நம்ம நினைச்ச எல்லாத்தையும் பண்ணலாமா, இன்னும் காசு தேவைப்படுதேம்மா அப்படின்னு தாத்தா சொன்னோன்ன ஹரிதா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பதான் சுப்பையாக்கு இருக்க மாம்பழ தோட்டம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அக்கா நம்ம மட்டன் நூடுல்ஸ் வண்டிக்காக ஒரு சின்ன திருட்டுத்தனம் பண்ணோம்க்கா. ஆனா எங்க பண்ண போறோம்? எல்லாம் அந்த சுப்பையாவோட மாம்பழ தோட்டத்துல தான்க்கா. அங்க இருக்க மாம்பழத்தை திருடி வித்தோம்னா அந்த காசுல ராமையாவோட கடனை அடைச்சிடலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அக்காவும் தங்கச்சியும் சுப்பையாவோட மாம்பழ தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த சமயம் அங்கிருந்து சுப்பையாக்கு கொஞ்சம் தூரத்துல அக்கா தங்கச்சி வர்றது தெரிஞ்சுது. அப்ப அவரு, டேய் நல்லா பாருடா, அந்த 7 அக்கா தங்கச்சிங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து மாம்பழத்தை திருட வந்திருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கோமா இல்லையான்னு தேடி தேடி பாக்குறாளுங்க, நம்ம எதையும் திருட விடாம பாத்துக்கணும். அப்படி 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயம் அக்கா தங்கச்சியும் அங்க வந்தாங்க. தோட்டத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும். அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட, அக்கா இங்க தோட்டத்துல யாருமே இல்லக்கா, நான் மரத்து மேல ஏறி மாம்பழத்தை பறிச்சு போடுறேன், நீ கீழே இருந்து எல்லாத்தையும் பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படி தங்கச்சி ஹரிதா சொன்ன உடனே அக்கா சந்திரிகாக்கு யாரோ நம்மளை நோட்டு போடுறாங்கன்றது தெரிஞ்சுது. அந்த சந்தேகத்தை அவ ஹரிதா கிட்ட சொன்னா. ஹரிதா நம்மளை யாரோ நோட்டம் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. அக்கா அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கக்கா, பட்ட பகல்ல இந்த தோட்டத்துல வெயில நிக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை, நான் சொல்றத செய்யு அப்படி சந்திரிகா சொல்றத கேட்காம ஹரிதா பாட்டுக்கு மரத்து மேல ஏறி மாங்காய் மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தா. அதை கீழே இருந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தா சந்திரிகா. இவங்க செய்யற எல்லா வேலையையும் சுப்பையாவும் அவர் கூட இருந்தவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி திருடுறாளுங்க இவளுங்க, இதை பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரத்துக்கு நம்ம சும்மா இருக்க முடியும், ஏதாவது பண்ணணுமே. அவசரப்படாதீங்க ஐயா, அந்த துணியில மூட்டை கட்டுவாளுங்களே அப்ப பிடிச்சிடலாம் அவளுங்கள அப்படின்னுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஹரிதா மேலே ஏறி மாங்காய் மாம்பழத்தை பறிக்கவும் அதை கீழே போடவும் அதை சந்திரிகா கோடையில் வச்சு அடுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு சுப்பையாவும் அவர் கூட இருந்தவரும் அங்கே வந்தாங்க. அவங்க வந்த விஷயத்த சந்திரிகா ஹரிதா கிட்ட சொன்னா. ஹரிதாவும் கீழே இறங்கி 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி கூட நிறைய இருக்க மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு ராஜேஸ்வரியோட கடைக்கு வந்தாங்க. அந்த மாம்பழத்தை அவகிட்ட வித்தாங்க. அந்த காசை கொண்டு போய் சந்திரிகாவும் ஹரிதாவும் அந்த வயசான ராமையா தாத்தா கிட்ட கொடுத்தாங்க.
தாத்தா, இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரெண்டு பேத்திங்க இருக்காங்க. இந்த காசை கொண்டு போய் சுப்பையா கிட்ட கொடுங்க. நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னுட்டு சொல்லி கொடுங்க தாத்தா. நம்ம இனிமேல் நூடுல்ஸ் வியாபாரம் பண்ணலாம். அதை கேட்டோன்னு ராமையா சந்தோஷப்பட்டாங்க. அன்னிலிருந்து அக்காவும் தங்கச்சியும் அவர்கிட்ட நூடுல்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு அவங்களோட வியாபாரத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க.